Amin. <muchas> ஒளிவு மறைவே இல்லாமல் உள்ளத்தில் பட்டதை உண்மையாக பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமையப்போகுதுங்க அதாவது பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன் கிழமை மதியம் சரியாக ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பயிற்சியாகக்கூடிய கேது பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்து ஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல மிதனராசிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ராகு பகவானும் எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறார் சத்துரு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார்னு வைங்களே உங்களுடைய சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகளே ஏமாந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஏற்றமும் எதிரிகள் ஏமாந்து போகிற அளவுக்கு உங்களுடைய தோற்றமும் அதிகாரமும் பழிச்சிடும் சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பணிவுக்கு மேலே துணிவான செயல்களும் துணிவான பேச்சுக்களும் உங்களுடைய நடை உடை பாவனைகள் மிகப்பெரிய அதிகாரமும் நிச்சயமாகவே மிளிரும் இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனுஷன் இந்த மாதிரியா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டாரா இவர் சாதாரண மனுஷனாக இருந்து இந்த அளவு பெரிய மனுஷனாக வந்துவிட்டாரா அப்படின்னா அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மித மிஞ்சிய பெருமைகள் நிச்சயமாகவே வந்து சேரும் வறுமையில் உள்ளவங்க கூட பெருமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பகவான் மிதின ராசியில் இருக்கிறதுனால மிதின ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக வர்றதுனால நிச்சயமான பாக்கியங்கள் நிதர்சனமான ஷேமங்கள் மிகப்பெரிய வருமானங்கள் அதற்கு மேலான வெகுமானங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தலைமுறையாக யாரும் வாழாத ஒரு பெருமையான வாழ்க்கை உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அமையும் பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால அச்சமில்லாத ஒரு மேன்மைகளையும் நிச்சயமாக உச்சத்தை தொடக்கூடிய அச்சமில்லாத செயல்பாடுகளால் உச்சத்தை தொடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையும் எந்த ஒரு சத்துரு ஸ்தானத்தில் ராகு பகவான் அடியெடுத்து வச்சுருக்கிறாரோ அந்த சத்துரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்க அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறாரு அதன் மேலே ஒரு நன்மையோ தீமையோ ஆறு மாதம் கழித்து வருதுன்னு வைங்களே ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்னாடியே அனுமானம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைச்ச வச்சிருக்கக்கூடிய இந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நிம்மதியான ஒரு சூழ்நிலை உலகத்தில் வந்துட்டு பற்றற்ற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா குடும்ப வாழ்க்கை இருந்தால் கூட துறவர வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் பந்த பாசங்களாக இருந்தாலும் ஜென்ம சொந்தங்களாக இருந்தாலும் எல்லோருமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நன்மையோடு புரிய வைக்கக்கூடிய அருகதையோடு தான் இந்த கேது பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க பொதுவாக கேது பகவான் வந்து குரு பகவானோடு சம்பந்தப்படும் பொழுது முதல் தரமான கோடீஸ்வர யோகம் அதே கேது பகவான் வந்து உங்களுடைய குரு பகவானுடைய வீட்டில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நிம்மதியாக இருந்துக்கிட்டே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்தோம் அப்படிங்கிறத விட கட்டலில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவானுடைய பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்குது கவலைப்பட வேண்டாம் அதே கேது பகவானோடு அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இந்த குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அவரும் போட்டி போட்டுக்கிட்டு ஏழரை சனியையும் மீறி மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏமாற்றமில்லாத மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் சாதாரணமாக அதாவது சிறுந்தொழில் அல்லது குறுந்தொழில் அல்லது பெருந்தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நாடு விட்டு நாடு கடல் கடந்து உங்களுக்கு உத்தியோகமோ அல்லது தொழிலோ அமையக்கூடிய பாக்கியங்களும் அருகதைகளும் அதிகமாகும் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களும் கல்விக்காகவோ விளையாட்டுத் துறையில் வந்து ஜெயித்ததற்காகவோ முதன்மையான ஸ்தானத்தை அடையக்கூடிய கடல் கடந்த பயணங்கள் சகாயமாக அமையும் கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கண்ணியமான சந்தோஷமான கடல் பயணம் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க பத்தோடு இல்லாமல் வித்தியாசமான ஆராய்ச்சி ஆராய்ச்சி கல்வியில் உள்ளவங்க வந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியங்களை ஞானகாரகன் கேது பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க இந்த மாதிரி அமைப்பில் உள்ள இந்த கேது பகவான் என்னதான் நன்மையை செய்தால் கூட கேதுவைப் போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த கேது பகவானோடு சுக்கர பகவானும் சனி பகவானும் அதாவது ராசி அதிபதி சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லவங்களைப் போல இருப்பானாம் பரம சண்டாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப கூட இருந்து குளிவறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதித்து செயல்படுகிற நீங்கள் இந்த உண்மையை இந்த பயிற்சியில் அதிகமாக கடைபிடிக்கணும் அதிகமாக கடைபிடித்து ராகு பகவான் மூலமாக வரக்கூடிய அதிகபட்ச நன்மைகளை கேது பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகபட்ச மிக மிக அதிக உன்னதமான யோகங்களையும் நீங்கள் அனுபவிக்கணும் இதே கேது பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இந்த பயிற்சியில் வந்து தேவையில்லாத இடைஞ்சலோ தேவையில்லாத அவமானமோ உங்களுக்கு நேர்ந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக கேது பகவானுடைய அதி தேவதையாகிய விநாயக பெருமானையும் ராகு பகவானுடைய அதி தேவதையாக அம்பாளையும் அம்பாலையும் உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் அளவுக்கதிகமாக அள்ளி இந்த களிகாலத்திலும் காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் நான் மனதார மண்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணுறேன் பயப்பட வேண்டாம்